ॐ राजाधिराजाय प्रसक्तदायिने नमो वयं वै ईश्वरनाय गुर्महे क्षमे कामां कामकामाय वैद्योः कामेश्वरो वै ईश्वरनो ददातु कुबेराय वै सवनाय महाराजाय नमः समस्त देवताभ्यो नमो नमः वास्तु ब्रह्ममूर्तिन्ये नमः भूमादेवी मूर्तिन्ये नमः सकल देवतारूपिण्ये नमो नमः समस्तो बजारात् समर्पयामि सर्वस्यात् شدمانم بابد سدا يبرد ब्रह्मणेन सर्वमेव देनाः प्रोदि सर्वं जयति सकल देवता रूपिण्ये नमो नमः सर्व ब्रह्म रूपिण्ये नमो नमः समस्त देवता भूमि देवता मूर्तिण्ये नमो नमः ॐ राजाधिराजाय இருக்கக்கூடிய பல்வேறு கிராமப்பகுதிகளில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளை நாடி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு கிராமப்பகுதிகளை உள்ளடக்கிய இது போன்ற இடங்களிலே இன்றைக்கு அரசின் சார்பிலே கலை அறிவியல் கல்லூரிகளை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு பல மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மாணவியர்களுக்கு அரசு பள்ளிகளிலே படித்து 12வது வகுப்பு தேர்ச்சி பெறுகிற மாணவியர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவியர்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த உயர்கல்வி படிப்பதற்காக அவர்கள் நகர்ப்பகுதிகளை செல்ல நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தங்களுடைய பகுதிகளிலே படிக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு ஒரே ஆண்டிலே மட்டும் 21 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தந்தவர்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். எனவே கிராமங்களுடைய முன்னேற்றத்தில் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. அதே போல பெண்களுடைய முன்னேற்றத்தில் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கிறது.
இவை இரண்டையும் உணர்ந்து செயல்படக்கூடிய அரசாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் பல்வேறு திட்டங்கள் மூலமாக புதுமை பெண் திட்டம் மூலமாக இன்றைக்கு மாணவியர்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலே எடுத்துக்கொண்டோமையானால் மாணவ மாணவியுடைய கல்வித்தரம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய இடமாக நம்முடைய தமிழகத்தை தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே இங்கே கலை அறிவியல் கல்லூரி அமைவதற்கு உறுதுணையாக இருந்த உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய மாண்புமிகு தமிழ் இதற்கான ஆணையினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். விரைவிலேயே இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவியர்களுக்கு பல்வேறு வகையிலே இது பயன்படக்கூடிய ஒன்றாக அமையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை சொல்லி அன்புக்குரிய சகோதரர் ஒப்பந்தக்காரர் நம்முடைய மாவட்ட கவுன்சில் உறுப்பினர் செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று